பிரமிட்டும் புதிய அம்சங்களுடன் வருட வாரண்டி சினிமாவுடன் வணக்கம் இந்த வாரம் நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலாக பெரிய ஹாலிடே வரதுனால நிறைய படங்கள் வருது அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் ரிவ்யூ வீடியோ நீங்கள் பார்த்து எங்கள் முகங்களையும் நீங்கள் பார்த்து தான் ஆனுங்கிற சுச்சுவேஷன் தான் ஓகே இந்த வாரத்தோட முதல் படம் உடன் பிறப்பே ஜோதிகா சசிகுமார் சமுத்திரக்கணி உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாக இருக்கும் இந்த படத்தோட ரிவ்யூ ஆன்லைன் என்ன இதோட பாசிட்டிவ் என்ன இதில் என்ன இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் இல்லை ஓவரால் வட்டிக்கு என்னங்கிறதை இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் சரி படத்தோட ஒன்லைன் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா கிழக்கு சீமையில் தான் ஒன்லைன் கிழக்கு சீமையில் பாசமலர் ஒரு மாதிரியான ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் அதாவது ஜோதிகாவோட ஹஸ்பண்ட் ஆன சமுதிரக்கணி எப்பயுமே சட்டத்தின் பக்கம் தான் நிக்கணும் அப்படின்னு ஒரு கேட்டகிரி வன்முறை வந்து எதற்குமே தீர்வாகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனிதர் இந்த பக்கம் சசிகுமார் அடிச்சிட்டு தான் என்னன்னு ஒரு கேட்டகிரி சத்தியம் தான் முக்கியம் சட்டத்தினால வந்து இங்கே எதையுமே தீர்வான முடியாது அடிக்கடி அடி உதக்கி உதவி வன்முறைக்கு வன்முறை தான் தீர்வானது ஆமா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு முரண்களனால நிகழும் பிரச்சனைகள் அதனால் நிகழும் சில மனக்கசப்புகள் இதில் ஜோதிகா எப்படி ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிறாங்க அவங்க வந்து இதுல இருந்து எப்படி மீள்றாங்க எப்படி இந்த இரண்டு குடும்பங்களையும் சேர்த்து வைக்கிறாங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறது அப்படிங்கிற இந்த பாச போராட்டம் தான் உடன் பிறப்பே அப்படிங்கிற படத்தோட ஒன் லைன் சரி சினி பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துல யாரெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க முக்கியமா என்னன்னா ஜோதிகா அவர்களின் ஐம்பதாவது படம் இது அந்த ஐம்பதாவது படத்துக்கு நியாயம் சேர்க்கும் வகையில் ஒரு ஒரு எவர்கினாலும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த படத்துலேயே தனியா தெரியற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ரொம்பவே நேச்சுரலா நடிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஜோதிகா தான் அழுகிறதுல வந்து அந்த கண்ணு துடிக்கிறதாகட்டும் அந்த கை நெடுங்கிறதாகட்டும் அதெல்லாம் வந்து ரொம்பவே நேச்சுரலா ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா செட்டிமெண்ட்டுக்கான தேவை அதெல்லாமே கரெக்டா குடுத்திருக்காங்க நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்து பாடல்கள் படத்துல மிக பெரிய ப்ளஸ் ஸ்ரேகோஷல் பாடி இருக்கிற அந்த அன்னை யாரான்னா அப்படிங்கிற பைடில் சாங்லேயும் வரும் கிளைமேக்ஸ்லி வருது யுகபாரதி எழுதி இருக்காரு அந்த பாடலும் சரி ஸ்ரீஷிரான் பாடி இருக்கிற பாடலும் சரி ஆடியோவாவவே பயங்கர ஹிட் சோ பெர்ஃபார்மென்ஸஸ் இதுக்கப்புறம் வந்து சமுத்திரகணி இவங்க எல்லாருமே அந்த கேரக்டருக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிருக்காங்க சமுதரகணி ஆகட்டும் சசிகுமார் ஆகட்டும் சூரிய வந்து அப்பப்போ கொஞ்சம் ஓன்லைனர் வந்து நிறைய ஒன்லைனர் ட்ரை பண்ணிருக்காரு சில ஃபன் வந்து உண்மையாவே ஃபன்னியாகவே இருந்துச்சு லைக் அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் அறிமுகம் வந்திருந்தார் வந்துருந்தார் ஏன் பா கொஞ்சமா சிரிக்கலால நீயே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சிரிப்பாப்ல இப்போ சிரிப்பே இவ்வளோதானா உனக்கு அப்படிங்கிற சீன்ல எல்லாம் எல்லாருமே சிரிக்கிற அளவுக்கு அந்த சீன் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சூரியன் நல்லா இருந்துச்சு சரி படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்ன படத்தோட பாசிட்டிவ் என்னென்னா ஒரு பெரிய குடும்பம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு வில்லேஜில் வச்சு இறக்கி பண்ணுற படங்கள் வந்து இப்போ ரொம்பவே கம்மியாகிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஒரு சில டேரெக்டர்ஸ் வந்து பாண்டிராஜ் மாதிரியான இயக்குநர்கள் இன்னும் ட்ரை பண்ணுறாங்கிற தாண்டி ஒரு பெரிய மெயின் ஸ்ட்ரீம் லெவலில் படங்கள் வந்து கொஞ்சம் குறந்துருச்சுன்னு தான் சொல்லணும் அந்த ஒரு இயக்கத்தை போக்குற மாதிரியான ஒரு படமாக இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ரொம்பவே சென்டிமெண்ட்டான ஒரு நெகிழ்ச்சியான கதை தான் அண்ணன் தங்கச்சி கதை நமக்கு புதுசு இல்லை தமிழ் சினிமாவில் பட் அதில் வந்து ஒரு வி ஒரு நிறைய கேரக்டர்ஸ் வச்சு அவங்களுக்குலாம் ஒவ்வொரு குணாதிசயங்கள் கொடுத்து பண்ணப்போ அது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் வந்த ஒரு படமாக தான் இது தெரியுது அதே மாதிரி ஒரு கிராமத்து படம் அப்படின்னா அதுல சில பாலிடிக்ஸ் பிச் பண்ண முடியும் அதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கிற இடத்துல அத பிட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல டிராக்டர் வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பிளே பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி போர் இந்த அடிக்குள்ள தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் போலியோ டிராப்ஸ் ஆமா போலியோ டிராப்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க இன்ஃபேக்ட் இன்டர் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் அதை பத்தியும் காலம் காலமா இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது அந்நிய கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் உறிஞ்சிருது அப்படிங்கறப்ப அப்ப நீங்க உறிஞ்சா மட்டும் தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லிருக்காங்க சோ இந்த மாதிரியான சில வசனங்கள் பொலிட்டிக்கலாவும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு படத்துல படத்துக்கு அது வந்து ரிலேட்டடா இருக்குங்கிறனால நிறைய இடங்கள்ல அது வந்து அப்ளா சொல்ற மாதிரியான விஷயங்களா இருந்துச்சு ஸோ எனக்கு சில வசனங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது தோணுச்சு இது இது எனக்கு ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு சரி இந்த படத்துல வாட் குட் ஹாவ் பின் பெட்டர்னு விட இந்த படம் பாக்குறப்ப சில விஷயங்கள் வந்து சற்றே பிற்போக்குத்தனமாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ இதெல்லாம் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில செட் ஆஃப் வாட் குட் ஹாவ் பின் அவாய்டட் ஆமா அப்படின்னு சொல்லிக்கலாம் எனக்கு என்னென்னா வாட்குட் அப்படின்னு அவாய்டரில் என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு குடும்ப பின்னணி அதெல்லாமே சரி ரொம்பவே உணர்ச்சி ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி அதில் செயற்கைத்தனமாக நிறைய விஷயங்கள் கலந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு சொன்னால் ஸ்பாயில் அரைங்கனாலாம் தவிர்த்தலாமதை ஏன்னா ஒரு சீரியல் டைப் ஆஃப் மூவியாக தான் செகண்ட் ஆஃப்ல வந்து ரொம்பவே ஃபீல் ஆச்சு ஹெவியா இருந்துச்சு உங்களுக்கு வேற என்ன தோணுச்சு நம்ம கேஸ்டிங்லயே மிஸ் பண்ண ஒரு கேரக்டர் கலையரசன் கலையரசன் டெய்லர்ல எல்லாத்துலயுமே வராரு கலையரசன் வராரு ஆடுகளும் நிறைய வராதுங்கிறதெல்லாம் தாண்டி கலையரசனுக்கு எழுதப்பட்ட கேரக்டர் கடந்த ஒரு இருபது ஆண்டுகளா தான் இந்த மாதிரி விஷயங்கள் ராதா ரவி படங்கள்ல இருந்து நாசர் படங்கள்ல இருந்து நிறைய படங்கள்ல வில்லன்களுக்குனே எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் சேஷன் இருக்கும் அதை கடந்த சில ஆண்டுகள நம்ம தவிர்த்துட்டு வந்துட்டு இப்போ வில்லன் இல்ல ஒரு நெகட்டிவ் ஷேடு இல்லை எதிர்மறை கதாபாத்திரம் அப்படின்னா அந்த ஆனந்த்ராஜலாம் அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணியிருக்காரு ஸ்டில் எதிர்மறை கதாபாத்திரத்துக்கான டீடைல் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும்ல இந்த கேரக்டர் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அதனால உங்க எதிர்மறை இந்த குடும்பத்துக்கு வந்து இவர் எதிரி அப்படின்னு முன்னிறுறதுக்குன்னு ஒரு வரைமுறை வச்சு சினிமா மாறி வந்துகிட்டு இருக்கு அப்போ மறுபடியும் இது ஒரு பண்ணையார் டைப் ஆஃப் படங்கள் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னா இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு ஒரு படத்துக்கான ஒரு ஸ்கேல்ல தான் இந்த படத்துக்கான எதிர்மறை கதாபாத்திரம் வந்து பின்னப்பட்டிருக்கு அது ரொம்பவே அபத்தமாகவும் அறுவருக்கத்தக்கவைகளும் இருந்துச்சு அது ஒரு ஆடியன்ஸாக அந்த 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 போர்ஷனை வந்து ஏற்றுக்கவே முடியல ஏன்னா இப்படி ஒரு கேரக்டரிசேஷன் நீங்கள் அதுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த நீடே அந்த சீனில் இல்லை அதாவது என்னென்னா அப்படி ஒரு ஸ்டிக்ஸோ இல்லை அதுவுமே கொடுக்காம அந்த காட்சிகளும் எடுக்கப்படாமல் இருந்தாலுமே இந்த படத்தில் அவர் கலையரசனுங்கிற கேரக்டர் வந்து வில்லனாக தான் போற்றி ஆகும் அப்படிங்கும் போது அந்த காட்சிகள் தேவையில்லாத ஒரு விஷயமாகவும் ரொம்ப வலிந்து திணிக்கப்பட்டதாகவும் தான் எனக்கு தோணுச்சு அதை காட்சிப்படுத்தின விதமும் கொஞ்சம் முகம் சொல்லிக்கும்படியாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் உண்மை இந்த படத்தில் வாட்குடா பெட்டர்னு விட இந்த மாதிரியான விஷயங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் குறிப்பாக கலையரசனுக்கு எழுதப்பட்ட அந்த கேரக்டர் அதாவது முக்கியமாக இந்த விஷயத்தில் இன்னொன்று ஆட் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா இப்போ வர படங்கள் சமகால தமிழ் படங்கள் வந்து வில்லன் அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை வச்சால் கூட அவங்க தரப்பு நியாயம் என்ன அவங்களுக்கான மனநிலை என்ன அப்படிங்கிறது காட்டுறதுக்கான காட்சிகளும் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் அப்படி வைக்கிறதுக்கான ஸ்கோப்பும் இல்லை அதை தாண்டியும் போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நெருடலாக இருக்குது அந்த ஒரு தமிழ் சினிமா முன்னேறிட்டு வர ஒரு காலகட்டத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு ஸ்கிரிப்டோ அப்படிங்கிற ஒரு கவலையும் இந்த படம் பார்த்த போய் இருந்துச்சு ஸோ கருதி இது வரைக்கும் படத்தோட ஒரு பாசிட்டிவ் என்ன வாட் கூட அப்படின்னு அவார்டு எல்லாம் பார்த்தோம் ஓவரால் வேர்டிக்ட் அமேசான் பிரைமில் ரிலீஸாக இருக்கிற இந்த படத்துக்கு உங்களோட ஓவரால் வேர்டிக் என்ன ஓடிடியில் நமக்கு நிறைய படங்கள் கொட்டி கிடக்குது அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் அப்படின்னு எடுத்துக்கலாம்னா இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் கிடையாது ஸ்டில் ஃபேமிலியில் பாண்டிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு தாய் மாமா ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் ஒரு சென்டிமெண்டலான ஒரு படம் தான் ஸோ அதுக்கான போர்ஷன்ஸ் இந்த படத்தில் இருக்குது ஸ்டில் ஒரு அவுடேட்டடான சில விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது ப்ளஸ் அவாய்ட் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்குங்கிறது மட்டும்தான் இந்த படத்தில் நாம் வைக்கக்கூடிய ஒரு கன்சர்ன் மற்றபடி இது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ட்ராமா தான் நம்ம சீரியல் நிறைய சீரியல்கள் பார்க்குறாங்க வீட்டில் ஸோ அந்த மாதிரி ஒரு இரண்டு மணி நேரம் இரண்டரை மணி நேரம் ஒரு படமாக இந்த படம் கன்வின்சிங்காக இருக்கும் ஸ்டில் அந்த படத்தில் அந்த விஷயங்கள் அவாய்ட் பண்ணியிருந்தா இது ஒரு பெட்டர் வாட்சாவே இருந்திருக்குங்கிறது தான் எங்களோட ஒர்டிக்டாக இருக்குது ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நன்றி பிரமை போட்டும் புதிய அம்சங்களுடன் பத்து வருட எனிடைம் வாரண்டி கொண்ட அமேசிங்கான ஹோண்டா அமேஸ் ரூபாய் ஆறு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் முதல் புக்கிங் ஆரம்பம்